வாணியம்பாடி அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து. ஓட்டுநர் உள்பட 4 பேர் உயிரிழப்பு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். பல்வேறு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. சென்னையிலிருந்து இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாக பேட்டி. தீபாவளியை முன்னிட்டு கோவை திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம். இன்று முதல் வரும் 14 வரை இயக்கப்படும் என அறிவிப்பு. அவதூறு கருத்துக்களை பரப்பியதற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கு. 1 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த கேரளாவைச் சேர்ந்த ஷர்மிளாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மசோதாக்களை நிலுவை வைப்பது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என நீதிபதிகள் கருத்து. தென் தமிழகத்தில் சாதிய வன்முறைகள் அதிகரித்து உள்ளது கவலை அளிக்கிறது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. விவசாயிகளிடம் கடுமை காட்ட வேண்டாம். பயிர் காப்பீடு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. கொரோனா குமார் படத்தில் நடித்து முடிக்க கோரிய வழக்கு. நடிகர் சிம்புவிற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. காசா மீதான தாக்குதலை தினமும் 4 மணி நேரம் நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பு. பொதுமக்களின் நலன் கருதி நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக். விசேஷமான தருணம் என பெருமிதம்.